வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சார்கட் சேனல் குட் மார்னிங் டு எவ்ரிபடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நயன்த்து ஹிஸ்ட்ரியில் பண்டைய நாகரிகங்கள் அதில் வந்துட்டு ஒரு பார்ட்டு மட்டும் சிந்து சமவெளி நாகரிகம் நமக்கு சிலபஸில் இருக்குது அதை பார்ப்போம் பண்டைய நாகரிகங்கள்ற லெசனில் சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியாவிலும் பாகிஸ்தானும் ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லி மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்போ இந்தியாவிலேயும் பாகிஸ்தான்லேயும் இந்த சிந்துசமல் நாகரிகம் வந்து எவ்வளோ தூரம் பரவி இருக்குன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ மில் மில்லியன் சதுர கிலோமீட்டர் வந்து பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட அளவுகள் எங்கெங்க அப்படின்னா வடக்க வந்து ஷாதுகை ஆப்கானிஸ்தானில் உள்ள ஷாட்டுகை தெற்கு வந்து தைமாபாத் மகாராஷ்டிராவில் இருக்குது அடுத்து வந்துட்டு கிழக்கு வந்துட்டு ஆலம்கீர்பூர் உத்திரப்பிரதேசத்தில் மேற்கு வந்து பாகிஸ்தான் சத் சத்கா ஜெண்டோர் ஈரானில் பாகிஸ்தானில் ஈரானில் சத்கா ஜெண்டோர் அப்படின்ற இடத்துல இருக்குது இந்த இதெல்லாம் வந்து இதோட அளவுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மையப்பகுதியில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குஜராத் பாகிஸ்தான் ராஜஸ்தான் ஹரியானா அந்த பகுதியெல்லாம் வந்து மையப்பகுதியில் சிந்து சமூகத்தோட மைய பகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹரப்பா வந்து எங்கே இருக்குன்னா பஞ்சாபில் இருக்குது ஹரப்பா வந்து பஞ்சாபில் இருக்குது பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாபில் நம்மகிட்ட உள்ளதில்ல பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாபில் இருக்குது ஹரப்பா அடுத்து மொகஞ்சதாரா வந்து சிந்துல இருக்குது அதுவும் பாகிஸ்தான் தான் இப்போ மொகஞ்சதாரா வந்து எப்படி ஞாபகம் ஆவச்சிக்கலாம் சிந்துவோட முகம் ரொம்ப அழகாக இருக்குது ஞாபகம் ஆவச்சுக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு இன்னொரு வீடியோவில் மொகஞ்சதாராவில் மட்டும் என்னென்ன கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணுறேன் அதில் வந்து மொகந்ததாராவில் என்னென்னலாம் இருக்குது குளம் அந்த மாதிரி என்னென்ன சிலைகள்லாம் கிடச்சிது அப்புறம் என்னென்ன முத்திரைகள் கிடச்சிது அது எல்லாமே மொஹந்தாராவில் மட்டும் என்னென்ன கிடச்சிதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ பண் பார்ப்போம் மொகந்ததாரில் வந்து சிந்து சிந்துவோட முகம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்க வச்சுக்குவோம் அப்போ மொகஞ்சதாரோன்றது சிந்து பகுதியில் கிடச்சிது இருக்குது அடுத்து வந்து தோலவிரா லோத்தல் சுர்கோடா வந்து குஜராத் குஜராத் வந்து லோத்தல் தோளவிரா சுர்குடா இது இது மூணும் வந்து குஜராத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து காலிபங்கன் பன்வாளி இது வந்துட்டு ராஜஸ்தானில் இருக்குது இதை எப்படி ஆவச்சிக்கலாம்னா ராஜா வந்துட்டு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் காலி பண்ணிடுவார் அப்படினு ஆஹ்சிக்கும் ராஜாட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் காலி பண்ணிடுவாரு இப்போ காலிபங்கன் பனவாளி இது ரெண்டுமே வந்துட்டு யாருன்னா ராஜஸ்தான் அடுத்து வந்து ராகி கார்கி ராகி கார்கி வந்துட்டு ஹரியானா ஹரின்ற பையன் வந்து ராகி வந்து அதிகமாக சாப்பிடுவான் அப்படினு ஆவச்சுக்கும் ஹரின்ற பையன் ராகி அதிகமாக சாப்பிடுவான் ராகி கார்கி இவ்வளோ தான் வந்து இந்த அது சிந்து சமவெளி இடங்கள்லாம் ஹரப்பா மக்கள் வந்து சுட்ட மற்றும் சுடாத செங்கற்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணாங்க சுட்ட செங்கற்களையும் யூஸ் பண்ணாங்க சுடாத செங்கற்களையும் யூஸ் பண்ணாங்க சிந்து நதிக்கு அப்பால் பரவி உள்ளதால் சிந்து சமவெளி சிந்து நதிக்கு அப்புறமும் இந்த நாகரிகம் இருந்ததுனால சிந்து சமவெளி நாகரிகம்னு அழைச்சாங்க இப்போ வந்து இது வந்து சிந்து வெளி நாகரிகம் அழைக்கிறாங்க அடுத்து வந்து நகர திட்டமிடலை கட்டுப்படுத்தியது வந்து உள்ளாட்சி அமைப்பு நகரத்தை வந்து திட்டமிடது யாருன்னா உள்ளாட்சி அமைப்புகளாம் ஹரப் ஹரப்பர்களின் அரசமைப்பு பற்றி நமக்கு தெரியலை ஹரப்பாவை பற்றி நம்ம இன்னும் அவங்களோட கல்வெட்டுகள்லாம் நமக்கு புரியாதனால அவங்களோட அரசமைப்பை பற்றி நமக்கு இன்னும் தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து முகஞ்சதாரோல் வந்து ஒரு சிலை கிடைத்தது அது வந்து பூசாரி அரசன் அப்போ பூசாரி அரசன்ற சிலை எங்கே கிடச்சிது அப்படின்னா முகஞ்சதாரோல கிடச்சிது பூசாரி அரசன் அடுத்து வந்துட்டு மட்பாண்டம் ஆழமான சிவப்பு நிறமாக இருந்தது மட்பாண்டங்கள் வந்துட்டு என்ன கலரில் இருந்தது அப்படின்னா ஆழமான சிவப்பு நிறத்தில் இருந்தது இதில் கருப்பு நிறத்தில் ஓவியம் வள வரைஞ்சிருந்தாங்க ஆழமான சிவப்பு நிறத்திலான மண்பாண்டங்கள் இருந்தது அதில் வந்து கருப்பு நிறத்தில் ஓவியங்கள் வரைஞ்சிருந்தாங்க இரும்பை பற்றி அவங்க அறியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து ஹரப்பா பண்பாட்டு மக்கள் வந்து என்ற சிலிக்கா கல் வகையில் செய்த பிளேடு கத்தி செம்பு பொருள் எலும்பு தந்தம் இதிலெல்லாம் வந்து கருவிகள் செஞ்சாங்க அப்போ செர்ட் என்னப்படும் சிலிக்கா கல் அப்போ செர்டின்றது என்னன்னா ஒரு வகை சிலிக்காக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து செய்த பிளேடு கத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமா பாகிஸ்தான் பக்கத்தில் ரோரி செட் அப்படின்ற இடத்துல தான் அந்த இது கிடச்சிது ப படிகைகள் மாதிரி கிடச்சிது அதில் தான் வந்துட்டு அவங்க பிளேடு கத்திகள்லாம் செஞ்சுருக்காங்கன்னு இதுக்கு முன்னாடி உள்ள லெசனில் பார்த்துருக்கோமா அப்போ அந்த செட்டுன்றது என்ன வகைகள்னால் சிலிக்கா வகைகள்லாமா அடுத்து இந்த சிலிக்காக்கள் ஆல்ரெடி இன்னொரு இடத்துல நம்ம என்ன பார்த்துருப்போம் இந்த கண்ணாடி மணிகள் பார்த்துருப்போம்ல பண்டைய தமிழகம் லெசனில் வந்து கண்ணாடி மணிக்கல்லாம் எங்கே கிடச்சிது பொருந்தல் அங்கெல்லாம் கிடச்சுன்னு பார்த்தோம்ல கொடுமணல்லாம் அது வந்துட்டு சிலிக்கா தானே அதையும் பார்த்தோம் அப்போ இந்த செட்டுன்றது வந்துட்டு சிலிக்கா வகைகளில் தான் ஆனது அப்படின்றாங்க அப்போ இவங்களோட கருவிகள் எதுலெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னா செம்பு எலும்பு தந்தம் இதிலெல்லாம் இந்த இந்த சிலிக்காக்கல்ல இதுலலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்றாங்க அடுத்து வந்து மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் லாஸ்ட் வேக்ஸ் அப்படின்ற தொழில் அழிஞ்சிருந்தாங்க அப்போ வந்து மெழுகு அச்சில் வந்து உலோகத்தை ஊற்றி சிலை செய்கிற முறைக்கு என்ன அப்படின்னா லாஸ்ட் வேக்ஸ் லாஸ்ட் முறை தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது லாஸ்ட் வேக்ஸ் என்னன்னா மெழுகாச்சில் உலோகத்தை ஊற்றி சிலை சிலை செய்கிற ஒரு தொழில்நுட்பம் அது வந்து இந்த சிந்து சமாளி மக்கள் வந்து அறிஞ்சிருந்தாங்க அப்படின்றாங்க அப்புறம் ரோரி ரோரிசெட்டு வந்து பிளேடு வந்து ஹரப்பா பகுதி ஷிகர்பூர் குஜராத் இந்த பகுதிகளெல்லாம் கிடைச்சிதுன்றாங்க குஜராத் சிகர்பூர் ஹரப்பா இந்த மூன்று பகுதிகள்லையும் என்ன கிடைச்சிது இந்த ரோரி ரோரிசெட்டை சேர்ந்த பிளேடு வந்து கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செட்டு மூலப்பொருள் வந்து ரோக்ரின் ரோக்ரி அப்படின்ற இடத்துல ரோரி செ லெவன்த்தில் வந்து ரோரின்னு படிச்சிருப்போம் இங்கே ரோக்ரின்னு கொடுத்துருக்காங்க செட்டு மூலப்பொருள் வந்து ரோக்ரி என்ற இடத்தில் கிடைத்தது பருத்தி பட்டு கார்னெலியன் செம்பு தங்கம் இதெல்லாம் அவங்க அணிகலன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல் அணிகலன்கள் பருத்தி பட்டு கார்நிலையம் செம்பு தங்க அணிகலன்கள் சங்கு வலைகள் இது எல்லாமே அவங்க எங்கே ஏற்றுமதி செஞ்சாங்கன்னா மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க அப்போ அவங்க வணிக தொடர்பு யார் கூட அதிகமாக வச்சுருந்தாங்கன்னா மெசபடோமியா கூட தான் வச்சுருந்தாங்க ஹரப்பா மக்களுக்கு வந்து ம மெசபடோமியா கூட வந்து வணிக தொடர்பு இருந்ததுன்னு சொல்கிறாங்க மேற்காசிய பகுதி வந்து ஓமன் பக்ரைன் ஈரான் ஈராக் ஹரப் இங்கெல்லாம் ஹரப்பா முத்திரை கிடச்சிது அப்போ ஹரப்பாவோட முத்திரை எங்கே கிடச்சிதுன்னா ஓமன் பக்ரைன் ஈரான் ஈராக் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா ஓமனை வந்து ஓமம் ஞாபகம் வச்சுக்கும் ஓமம் வந்து ஒரு டப்பாவில் போட்டிருக்காங்கன்னா அது ஈரம் ஆயிடுச்சு அப்படின்னா ஈரம் ஈரம் ஆயிடுச்சுன்னா ஈரான் ஈராக் ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கும் ஈரம் ஆயிடுச்சுன்னா அது வந்து காணா போயிடுது ஈரமாகும் அப்படியே பூசணும் பூத்துக்கு அப்படி இல்லாமல் போயிரும்ல அப்போ அது இல்லாமல் போய் பார்த்தோன்னே கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு பக்குன்னு ஆயிரும் என்னடா ஓப்பன் நம்ம ஓம ஓமத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா அந்த ஓமத்தை வந்துட்டு ஈரம் பட்டோனே கரப்பா பூச்சி கொண்டு ஞாபகம் ஞாபகம்ங்க அப்படி ஞாபகம் வச்சுட்டு அந்த ஹரப்பா பொருள்ன்றதும் என் சேர்த்து ஞாபகம் இருக்கும் அப்போ வந்து ஹரப்பா முத்திரை அப்படின்னா ஓமத்தை வந்து ஈரம் பட்டோனே கரப்பான் பூச்சி வந்து கொண்டுட்டு போயிருது அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இல்லாமல் இருக்கோனே நமக்கு பக்துன்னு இருக்கிங்க ஆவோச்சிக்கும் அப்போ வந்து ஹரப்பா முத்திரை எங்கே கிடச்சிது ஓமன் பக்ரைன் ஈரான் ஈராக் இந்த நான்கு இடங்கள்லையும் கிடச்சிது அப்படின்றாங்க அடுத்து வந்து கியூனிஃபார்ம் ஆவணங்கள் மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையே வணிக தொடர்பு இருந்தது நம்ம ஏற்கனவே பார்த்தோமா மெசபடோமியா கூட தான் நம்ம வணிக தொடர்பு வச்சுருந்தோன்னே அதை கன்ஃபார்ம் பண்ணுற ஆவணம் என்னது அப்படின்னா கியூனிஃபார்ம் கல்வெட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கியூனிஃபார்ம் கல்வெட்டு தான் வந்துட்டு மெசபடோமியாவுக்கும் ஹரப்பர்களுக்கும் இடையிலிருந்து வணிக தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அந்த கியூனிஃபார்மில் மெலுகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குது அது வந்து சிந்து பகுதியை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ மெழுகான்றது வந்து எதை குறிக்குதுன்னா சிந்து பகுதியை குறிக்குது அடுத்து வந்து ஹரப்பா மக்கள் முறையான எடைகளையும் அளவுகளையும் பயன்படுத்தினாங்களாம் அடுத்து ஹரப்பா நாகரிக பகுதி வந்து கனசதுரமான செட்டு எடைகளை கிடைத்துள்ளது அப்போ என்ன கனசதுரமான செட்டு எடைக்கற்கள் கிடைச்சுள்ளது இதுக்கு முன்னாடி நம்ம சதுரமான காயின்னு சொல்லிட்டு ஒன்று படித்தோம்ல சோழர்களோட பீரியட்ல வந்து சதுரமான நாணயங்கள் கிடைச்சிது இவங்கள்கிட்ட வந்து கனசதுரமான எடைக்கற்கள் கிடைச்சிதான் ஹரப்பா பகுதியிலேருந்து கனசதுரமான செர்டி எடைக்கற்கள் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து செம்பில் வந்து தராசு சட்டுக்கு கிடச்சிருக்கான் அடுத்து வந்து எடைகள் வந்து ஈரடிமான எண்முறையை வந்து பைனரியை வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஈரடிமான எண்முறையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து செப்பு தராசு வந்து எங்கே கிடச்சதுன்னா மொகஞ்சதாரோவில் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ செப்பு தராசு எங்கே கிடச்சிது முகஞ்சதாரோவில் கிடச்சிது அடுத்து ஹரப்பா பண்பாட்டு பகுதியில் நுரைக்கல் செம்பு சுடுமண் தந்தம் ஆகியவற்றில் செய்யப்பட்ட முத்திரைகள் கிடைத்திருக்கு அப்போ ஹரப்பா பண்பாட்டு பகுதிகளில் நுரைக்கல் செம்பு சுடுமண் தந்தம் ஆகியவற்றில் செய்யப்பட்ட முத்திரைகள் கிடைச்சது ஹர ஹரப்பா முத்திரைகள் எங்கெல்லாம் கிடைச்சிதுன்னு நம்ம பார்த்தோம் ஓமன் பக்ரைன் ஈரான் ஈராக்கில் கிடைச்சதுன்னு பார்த்தோம் இந்த ஹரப்பா பண்பாட்டு பகுதிகளில் நுரைக்கல் செம்பு சுடுமண் தந்தம் எதனால் செஞ்ச முத்திரைகள் கிடச்சிதுன்னு பார்த்தோன்னா நுரைக்கல் செம்பு சுடுமண் தந்தம் இந்த நாள்லையும் செஞ்ச முத்திரைகள் கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹரப்பா எழுத்துக்களை வந்து இது வரைக்கும் நம்ம வாசிக்கவே இல்லை அதனால அவங்களோட நாகரீகம் பற்றி இன்னுமே நமக்கு தெளிவாக தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது ஹரப்பா பகுதியிலிருந்து சுமார் ஐயாயிரம் எழுத்துடைய சிறு எழுத்து தொ எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதை வந்து சில பேர் வந்து திராவிட எழு எழுத்து மொழின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு ஐயாயிரம் எழுத்துடைய சிறு எழுத்து தொகுதிகள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதே ஐயாயிரம் நம்ம எங்கே படிச்சுருக்கோம் இதே ஐயாயிரம் தான் ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம லெமோரியா கண்டமும் தமிழ்நாடும் நிலத்தால் இருந்ததுன்னு படிச்சிருக்கோமா அப்போ இந்திய ஐயாயிரம் என்னது அப்படின்னா ஐயாயிரம் எழுத்துகள் வந்து சிந்து பகுதிகளில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு சிந்து வழி நாகரிகமே வந்து இந்திய பண்பாடு உருவாக்குறதுக்கான அடித்தளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்திய பண்பாடு உருவாக்கிறதுக்கு வந்து அடித்தளம் என்னன்னா இந்த சிந்து வழி நாகரிகம் அப்படின்றாங்க அடுத்து வந்து மத மதகுரு அரசன் வந்து மொஹஞ்சதாரோவில் கிடைச்சாரு அவர் வந்து மாக்கல்ல செஞ்ச பொம்மையா இந்த மதகுரு அரசன் வந்து மோகஞ்சதாரோவில் கிடச்சிருக்காரு அது என்ன இதில் கிடச்சதுன்னா மாக்கல்ல கிடச்சிது அப்படின்றாங்க இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் பூசாரி அரசன் அப்படின்ற ஒரு சிலையும் மோகஞ்சதாரோவில் கிடைச்சிதுன்னு பார்த்தோம் அடுத்து செப்பு எடைக்கல்லும் மோகந்ததாரில் கிடச்சிதுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ மதகுரு அரசனும் மோகந்ததாரில் தான் கிடச்சிருக்காங்க அது வந்து மாக்கல்லால் செய்யப்பட்ட மத மதகுரு அரசன் அப்படின்றாங்க அடுத்து வந்து செப்பில் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை வந்து ரெண்டு மகஞ்சதாரால் கிடச்சிருக்கு அப்போ மெ செம்பில் உள்ள ரெண்டு நடனமாடும் சிலையும் எங்கே தான் கிடச்சிருக்கான் மொஹஞ்சதாராவில் தான் கிடச்சிதுன்றாங்க ஹரப்பா மொஹஞ்சதாரோ தோளவிரா இந்த இந்த பகுதிகளிலெலாம் வந்துட்டு கல் சிலை வந்து கிடச்சிருக்கு கல் சிலை எங்கே கிடச்சிருக்கு ஹரப்பா மொஹஞ்சதாரோ தோளவிராவில் கிடச்சிருக்கு இந்த தோளவிரா நம்ம எங்கே பார்த்தோம் குஜராத்தில் பார்த்தோமா தோளவிரா லோத்தல் சுற்கோடா அது மூணு வந்து குஜராத்தன் படிச்சிருக்குமா அடுத்து வந்து இயற்கையை வந்து அவங்க வந்து வணங்கினாங்க அரச மரத்தை வந்து வணங்குறாங்களாம் இவங்க பெண் தெய்வத்தை வந்து சிலைகள் வந்து அதிகமாக காணப்படுறதுனால பெண் தெய்வத்தை வள வணங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மரம்னா என்ன மரத்தை கும்பிட்டுருக்காங்க அரச மரத்தை கும்பிட்டுருக்காங்க காலிபங்கலில் வந்துட்டு நெருப்பு குண்டங்கள் இருந்ததுக்கான சான்று கிடைச்சிருக்குது காலிமங்கன் வந்து நெருப்பு குண்டங்கள் இப்போ நெருப்பு குண்டத்துல இருந்தால் அக்னி வேல்வி தானே அதில் வந்து எதையாட்டும் போட்டோம்னா அது என்ன ஆயிடும் காலியாயிரும் இல்லை எரிஞ்சு காலியாயிடும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாட்டும் ஒரு அக்னி குண்டத்தில் ஏதாவது ஒரு பொருளை போடுறோம் ஒரு சேலை இல்லை ஏதாவது சம்திங் பொருளை போடுறோம் அப்படின்னா அது எரிஞ்சு என்னாகும் காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் அமௌச்சுக்கோம் அப்போ காலி பங்கனில் என்ன கிடச்சிதுன்னா நெருப்பு குண்டம் இருந்ததுக்கான சான்று கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து இறந்தவர்களை புதைப்பதற்கான சான்று வந்து எரித்தல் எரி புதைக்கிறது வந்து அதிகமாக இருந்துச்சா எரித்தல் வந்து ரொம்ப அரிதாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து ஹரப்பா மக்களின் எழுத்துக்களுக்கான பொருள் வந்து கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே ஏற்கனவே பார்த்தோமா ஹரப்ப மக்களோட எழுத்து வந்து கண்டுபிடிக்கல அதுக்கு வந்து மீனிங் இன்னும் தெரியல அதனால அவங்களோட அரசமைப்பு பற்றி நம்ம இன்னும் முழுசாக அரைஞ்சிக்க முடியலன்னு முன்னாடியே பாயிண்டில் பார்த்தோமா ஐயாயிரம் எழுத்துக்கள் இருந்தது ஆனால் வந்து நமக்கு இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தோமா அடுத்து வந்து திராவிட மொழி வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் சொல்கிறாங்க கிழக்கு தெற்கு இவங்க இந்த அழிவுக்கு அப்புறம் இவங்களோட பீரியட் முடிகிறப்போ எங்கெல்லாம் நோக்கி போனாங்கன்னா கிழக்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியையும் நோக்கி போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து இவங்க வந்து குழுக்களாக வாழ்ந்தாங்க அப்படின்றாங்க இவங்களோட பீரியட்ஸ் வந்து மூணாக பிரிக்கிறாங்க மூவாயிரத்து முந்நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் தொடக்க கால ஹரப்பானும் ரெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் முதிர்ந்த ஹரப்பான்னு சொல்லிவிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் பிந்தைய ஹரப்பான்னு சொல்லிட்டு மூணாக பிரிக்கிறாங்க இந்த முதிர்ந்த தான் வந்துட்டு இந்த ராக்கி கார்கில் வந்துட்டு ஒரு தானிய களஞ்சம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஹரியானாவில் அடுத்துக்கீமும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வீழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து வீழ்ச்சி அடைய தொடங்கியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து ஹரப்பா மக்கள் வந்து எழுதும் கலையை அறிஞ்சிருந்தாங்க அவங்களுக்கு எழுத தெரியும் அப்படின்றாங்க அடுத்து வந்து லட்சினை சுடுமண் முத்திரை மட்பாண்டங்கள் இதிலெல்லாம் இந்த எழுத்துகள் காணப்படுது அவங்களுக்கு எ எழுத தெரியுன்றதுக்கு சான்று என்னென்னா லட்சினை சுடுமன் முத்திரை மட்பாண்டங்களில் அந்த எழுத்துகள் காணப்பட்டதுன்றாங்க அவங்க எழுந்த எழுத்து தொடர்கள் வந்து சு சராசரியாக ஐந்துக்கும் குறைவான குறியீடுகளையே கொண்டுள்ளது அப்போ எத்தனைக்கும் குறைவான குறியீடுகளை கொண்டுள்ளது ஐந்துக்கும் குறைவான குறியீடுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து ரோசட்டா கல்லில் காணப்பட்டது போல் மும்மொழிகள் பயன்படுத்தவில்லை அப்போ ரோசட்டா கல்லில் வந்து எத்தனை மொழிகள் காணப்படுதுன்னா மும்மொழிகள் காணப்படுதாமா அதை வந்து அவங்க பயன்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரோசட்டா கல்லில் காணப்படுகிறது போல் மும்மொழிகள் வந்து அவங்க பயன்படுத்தலை அப்படின்றாங்க அப்போ ரோசட்டா கல்லில் என்ன மொழிகள் காணப்பட்டது மும்மொழிகள் காணப்பட்டது எழுத்துக்கள் அவங்க வந்து வலதுபுறமாகவும் திரும்ப இடதுபுறமாகவும் எழுதினாங்க வலதுபுறமாக எழுதிட்டு அடுத்து ரிட்டன் வந்து இடதுபுறமாக எழுதுனாங்க அடுத்து கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த ரஷ்ய அறிஞர் யூரி நொரோசோவ் நொரோசோவ் அப்படின்றவர் வந்து யூரி நொரோசோவ் வந்து சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளது அப்படின்றாரு அப்போ வந்து யூரி நோரோசோ அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா சிந்துவெளி மக்கள் யூஸ் பண்ண வார்த்தை வந்து திராவிட வரிசையை போன்ற இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு யூரி நோரோசோ அடுத்து வந்து ஹரப்பா மொழியின் மூலவீர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஜராவதம் மகாதேவன் ஜராவத் ஜராவதம் மகாதேவன்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹரப்பா மொழியின் மூல வந்து தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் அப்படின்றாரு அப்போ திராவிட மொழின்னு சொன்னது யார் திராவிட மொழி குடும்பத்தை போன்ற வரிசையை கொண்டு இருக்குன்னு சொன்னது வந்து யூரின் நோரோசிவ் ஐராவதம் மகாதேவன் என்னென்னு சொல்லியிருக்காருன்னா ஹரப்பா மொழியோட மூலவீர் வந்துட்டு தென்னிந்திய திராவிட மொழிகளை போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்து வந்துட்டு மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்டவையில் உள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றன அப்படின்னு சொன்னவரும் இந்த ஐராவதம் மகாதேவன் தான் இப்போ என்ன அப்போ இந்த ஐராவதம் மகாதேவன் மகாதேவன்ன்ற நேம் வந்து நம்ம தென்னிந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் உள்ளது மாதிரி தான இந்த நேம் இருக்குது அப்போ வந்து தமிழ் தென்னிந்தியா பகுதியை பற்றி சொன்ன தென்னிந்தியாவோட திராவிட மொழியோட ஒத்து போகுதுன்னு சொன்னவரும் இந்த ஐராவத ஐராவதம் மகாதேவன்னா அடுத்து வந்து மயிலாடுதுறையில் கிடச்ச கற்கோடாரியில் இருக்குன்றது மயிலாடுதுறை நம்ம தமிழ்நாடு தானே ஸோ நம்ம சவுத் சைடு ரிலேட்டடாக அந்த நேம் இருக்குது ஸோ வந்து இது ரெண்டும் வந்து சவுத் சைடை பற்றி சொல்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்குவோம் இப்போ த யூரி நோரோசோ அப்படின்றது இது கண்டிப்பாக நம்ம நம்ம சைடு உள்ள நேம் மாதிரி இல்லை ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா திராவிட மொழி குடும்பத்தை போல ஒத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மே ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் மேலப்பள்ளம் மேலப்பெரும்பள்ளம் என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானையில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் முகஞ்சதாரோ கண்டெடுக்கப்பட்ட லட்சணையை போன்று உள்ளது அப்போ முகஞ்சதாரில் உள்ள லட்சணையை போல் எங்கே கிடச்சிது அப்படின்னா மே ரெண்டாயிரத்தி ஏழில் மே ரெண்டாயிரத்தி ஏழில் தமிழ்நாடு தொல்லியல் துறையினால் பூம்புகாருக்கு அருகில் பூம்புகாருக்கு அருகில் கண்டுபிடி அங்கே என்ன பார்த்தோம் நம்ம ஐராவத மகாதேவன் மகா மயிலாடுதுறையில் கிடைச்ச கற்கு பூம்புகாருக்கு அருகில் மேல மேல பெரும் பள்ளத்தில் கிடச்சிதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து வரலாற்று அறிஞர்கள் பார்பலோவின் கருத்துப்படி சிந்துவெளி எழுத்துக்களில் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வீர்களுடன் ஒத்து போகிறது அடுத்து சிந்துவெளி எழுத்துக்கள் குறியீடுகள் திராவிட ஒற்றை ஒத்து போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து வந்து இந்த பாக்ஸ்ல உள்ள அந்த மீன் மாதிரி போட்ட இதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பாப்போம் மீன்னா விண்மீன் மூன்று விண்மீன்னா மிருக சீரிசம் ஆறுனா கார்த்திகை ஏழுனா சப்தர் சப்த ரிஷி மண்டலம் பச்சை விண்மீன்னா புதனாமா கருப்புனா சனின்றாங்க வெண்மைனா வெள்ளி சிகப்புனா ரோஹிணி இதெல்லாம் வந்து அந்த பாக்ஸில் பின்னாடி கொடுத்துருந்தாங்க பார்த்துக்கோங்க மேபி கேட்க சான்சஸ் இருக்குது அவ்வளோதான் அந்த லெசன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ